பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா வந்து பழனிசாமி சார் வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச தேங்காய் பால் சாதம் சமைச்சிட்டு கொண்டு போகிறாங்க. அதை சாப்பிடும்போது அவங்க அம்மா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சமைச்சு நீ கொண்டு வந்துட்ட பாக்யா, ஆனால் எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, இவனுக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற, எப்போ பொண்ணு பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யா, இருங்க, என் மாமா தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தர் இருக்குன்னு சொன்னார், அவங்ககிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நார்மலாக அதை பற்றி பேசும்போது தாத்தாவே வந்து இந்த மாதிரி பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கேளுங்க மாமா அப்படின்னு சொன்னோம். அவரும் ஃபோன் போட்டு கேட்கும்போது, நாளைக்கே வர்றோம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம், ஒரு வேலை விஷயமா, என் பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்க போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. உடனே பாக்யா பார்த்தீங்கன்னா பழனிசாமி சாருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாளைக்கு வந்து எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு வர்றாங்க, அவங்க அப்பாவும் வர்றாரு, அதனால் நீங்களும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பழனிசாமி சார் வந்து முதல் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் அம்மாக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லும்போது போய் கொடுத்துட்டு ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. ஆனால் பழனிசாமி சார் வந்து திரும்ப எனக்கு பொண்ணு பார்க்கணுமா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஏதாச்சும் பாக்யா வந்து வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க பேசுறது வந்து பின்னாடி வந்து கோபி வந்து ஒரு ரெட்டை மீனிங்கில் கேட்டு ஷாக்காகி நிற்கிறாரு.